Hi friends, welcome back to Because. In the video, we have 6th sem elective paper CCS 360 recommender system oda important question paaka porom friends. In the subject porthoriyum namakku previous regulation la illa, so previous year question paper kadaiyadu. Na solra important question ellame just ennoda experience vachi enakku andha topic la therinjadha vachi edhu important edhu varathukana vaipu irukku abdingra or guess mattum da friends. So na in depth ah subject ku la poi book ku la poi ella line by line paakala. மேலோட்டமாக பார்த்ததில் தியரி 70% நியூமரிக்கல் அங்கங்கே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு 30%. தென் பாஸ் ஆக பார்த்தோம் அப்படின்னா லைக் இதுக்கு நோட்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காது, ஸோ புக்லேருந்து மட்டும்தான் படிக்க முடியும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இல்லை, ஸோ அதனால் பாஸ் ஆக மீடியம் டிஃபிகல்ட்டியான பேப்பர். பட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எலெக்டிவ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட்ற சிஸ்டம் ரொம்ப ஈஸியாக புரியும், நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். தென் மார்க் ஸ்கோர் பண்ணவும் நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியம் டிஃபிகல்ட்டி பேப்பர் தான். நல்லா படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மெயின் பாயிண்ட்ஸ் நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருமே கிடையாது, எல்லாம் என்னோடய இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி மட்டும்தான். தென் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்கிட்ட நோட்ஸ் இல்லை, ஸோ நோட்ஸுக்காண்டி கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ டெக்ஸ்ட் புக் நம்ம எங்கே என்ன புக் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா சாரோகரோட ரெக்கமெண்டர் சிஸ்டம் புக். இதில் மெஜாரிட்டி எல்லாமே கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கவர் ஆகாத ஒரு சில விஷயங்கள் இங்கே கீழே இருக்கிற புக்கில் கவர் ஆகிடும். ஸோ உங்கள் லோக்கல் ஆத்தர் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அவங்க இங்கே இருக்கிற கண்டென்ட்ஸ் நெட்டில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் உங்கள் எவால்யூவேஷன் ஆன்சர் கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அந்த கீ பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், அந்த டயக்ராம்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1. ஸோ யூனிட் 1ல் மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிமிலாரிட்டி மெஷர்ஸ், நம்ம என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், தென் டைமென்ஷனாலிட்டி டிடெக்ஷன், தென் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான பார்ட் இந்த சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன். ஸோ இந்த சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் வந்து கண்டிப்பாக படித்தே இருக்கணும். அது இல்லாமல் டைமென்ஷனாலிட்டி டிடெக்ஷன் சிமிலாரிட்டி மெஷர் படிச்சுக்கோங்க. தென் அது படித்து முடிச்சு உங்களுக்கு டைம் இருந்தால் மீதி இந்த ப்ளூவில் ஹைலைட் பண்ணியிருக்க ட்ரெடிஷ்னல் அண்ட் நான் பர்சனலைஸ் ரெக்கமெண்டர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆச்சு, தென் டேட்டா மைனிங் நம்ம எப்படி வந்து ரெக்கமெண்டர் சிஸ்டம்க்கு டேட்டா மைன் பண்ணும் அந்த டெக்னிக்ஸை பற்றி படிச்சுக்கோங்க. தென் லாஸ்டில் வந்து ரெக்கமெண்டர் சிஸ்டமோட பேசிக் டாக்ஸோனமி என்ன அது வந்து இருக்கிறதுலே லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. பட் எஸ்விடி கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம். தென் மூவிங் ஆன் டு யூனிட் 2. யூனிட் 2ல என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமே ரெண்டு டைப்பாக இருக்கும், ஒன்று வந்து கண்டென்ட் ஃபில்ட்ரிங், இன்னொன்று வந்து கொலாபரேட்டிவ் ஃபில்ட்ரிங். ஸோ யூனிட் 2 வந்து கம்ப்ளீட்டாக கண்டென்ட் ஃபில்ட்ரிங் பேஸ் பண்ணது. ஸோ அதில் இதான் இம்பார்ட்டண்ட் அதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. ஸோ இனிஷியலாக ஹை லெவல் ஆர்கிடெக்சர் படிப்பீங்க, ஹை லெவல் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு தென் நம்ம இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுவீங்க அது படிப்பீங்க, தென் யூசருக்கு எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுவீங்க அது படிப்பீங்க. ஒன்ஸ் ஐட்டம் ப்ரொஃபைல் வந்துருச்சு, யூசர் ப்ரொஃபைல் வந்துருச்சுன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சிமிலாரிட்டி நம்ம எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம், ஸோ இதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ இந்த ஹை லெவல் ஆர்கிடெக்சரில் ஆரம்பித்து யூசர் ப்ரொஃபைல் வரையும் எல்லாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத வேணால் ஒமிட் பண்ணுறேன்னா ஒமிட் பண்ணுங்கள், ஆனால் அதையும் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த கண்டென்ட் ஃபில்ட்ரிங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும், இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. தென் யூனிட் 3ல வந்து நம்ம கொலாபரேட்டிவ் ஃபில்ட்ரிங் பற்றி படிப்போம். அதில் மெயினாக படிக்க வேண்டியது வந்து கொலாபரேட்டிவ் ஃபில்ட்ரிங்னா என்ன. ஸோ யூசர் பேஸ் கொலாபரேட்டிவ் ஃபில்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகும், ஐட்டம் பேஸ் கொலாபரேட்டிவ் ஃபில்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகும், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். அது முடிஞ்சதுக்கப்புறம் மீதி விஷயங்கள் நம்ம ரேட்டிங்கை ஏன் நார்மலைஸ் பண்ணுவோம், எப்படி நார்மலைஸ் பண்ணுவோம், சிமிலாரிட்டி வெயிட் எப்படி எனக்கு கிடைக்கும், தென் நெய்பர்ஹுட் எப்படி நான் செலக்ட் பண்ணுவேன், இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு க்வெஸ்சன் படித்து முடித்தோன்னே செகண்ட் பார்ட்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் யூனிட் 4ஐ பொறுத்தவரையும் மெயினாக ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் மேலே அட்டாக் எப்படி நடக்குது, என்னென்ன டைப் ஆஃப் அட்டாக் இருக்குது, அந்த அட்டாக்கை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதில் ரெண்டு டைப் இண்டிவிஜுவல் அட்டாக்னா என்ன, குரூப் அட்டாக்னா என்ன. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம அட்டாக் டைப்ஸை பற்றி படிப்போம், என்னென்ன அட்டாக் இருக்குது, தென் அதை எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணுவோம், அது என்னோடய முத பாதி. ரெண்டாவது பாதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கெல்லாம் தடுக்க நான் என்ன பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் என்னால் எப்படி டிசைன் பண்ண முடியும், ஸோ தட் நன் ஆஃப் த அட்டாக்ஸ் இம்பேக்ட் மை ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். ஸோ என் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமை இம்பேக்ட் பண்ணாத அளவுக்கு என்னால் எப்படி பிளாக் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவோ இல்லை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவோ படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி க்வெஸ்சன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஷோர் ஷார்ட்டாக டெஃபினட்டாக அந்த குரூப் அட்டாக் வரையும் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு க்வெஸ்சன் வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. தென் கம்மிங் டு லாஸ்ட் யூனிட், யூனிட் 5ல நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம், அந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமை வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதை நம்ம ஆன்லைன் எப்படி எவாலுவேட் பண்ணலாம், ஆஃப்லைன் எப்படி எவாலுவேட் பண்ணலாம், தென் எவாலுவேட் பண்ணும்போது என் அப்ஜெக்டிவ் என்ன, என் கோல் என்ன, என்னோடய ஃபைனல்
டெசிஷன் நான் எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறேன், தட் இஸ் எப்படி எவாலுவேட் பண்ண போகிறேங்கிற விஷயம் யூனிட் ஃபைவ்ல படிப்போம். தென் செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது என்னென்ன டைப் ஆஃப் இஷ்யூ வரும், ஸ்கேலபிலிட்டி வரும், தென் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் வரும், தென் அக்யூரசி நான் எப்படி மெஷர் பண்ணுவேன், தென் நான் யூஸ் பண்ணுற மெஷரில் என்னென்ன லிமிட்டேஷன் இருக்குது. இது என்னோடய செகண்ட் ஆஃப். செகண்ட் ஆஃபில் என்ன டிசைன் இஷ்யூஸை பற்றி படிக்கிறோம், அக்யூரசி மெட்ரிக்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன மெட்ரிக்ஸ்னு படிக்கிறோம். தென் லாஸ்ட்டாக வந்து எவாலுவேஷன் மெஷர் நான் என்ன யூஸ் பண்ணுறனோ அதில் என்னென்ன லிமிட்டேஷன் இருக்குதுன்னு படிக்கிறோம். இது வந்து செகண்ட் ஆஃப். ஃபஸ்ட் ஆஃபில் நம்ம என்ன படிக்கிறோம், எப்படி அதை எவாலுவேட் பண்ண போகிறோம்னு படிக்கிறோம். ஸோ எதர் ஃபஸ்ட் ஆஃப் இல்லை செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க, ரெண்டும் படிச்சிங்கன்னா வெல் அண்ட் குட். பட் கண்டிப்பாக ஒரு ஆஃப் படித்தே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை.